அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அர்த்தமுள்ள ஆன்மீகம் என்ற இந்த பகுதியில் நாம் இன்றைக்கு பிரார்த்தனைகள், துஆக்கள், துஆ செய்வது குறித்து சிந்திக்க இருக்கிறோம். வழக்கம்போல் ஒரு சின்ன நிகழ்வோடு தொடங்கலாம். மாணவர் ஒருவர் ஆசிரியரிடத்தில் வந்தார். மிகப்பெரிய உஸ்தாத் இவர்கள். வந்த மாணவர் சொன்னார், என்னுடைய தாய் மிக கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்ட எனது தாய்க்கு ஷிஃபா கிடைக்க வேண்டும், ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும். ஆனால் என்னுடைய தாயை இதுவரை பார்த்து வந்த மருத்துவர்கள், கவனித்து வந்த ஹக்கீம்கள் அத்தனை பேரும் காப்பாற்ற முடியாது என்று கைவிட்டு விட்டுவிட்டார்கள். தாய் படுக்கையில் இருக்கிறாள். என்னுடைய தாய் என்னை அழைத்து உங்களிடத்தில் போய் வருமாறு சொன்னார் என்று சொன்னார் மாணவர். அந்த உஸ்தாத், மிகப்பெரிய உஸ்தாத், கேட்டார், என்னிடத்தில் எதற்காக அனுப்பினார்கள்? அந்த வந்த மாணவர் சொன்னார், அந்த தாய்க்கு, என்னுடைய தாய்க்கு முழுமையாக உடல்நலம் சரியாக வேண்டும். அதை நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நடக்கும், நீங்கள் துவா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுவான் என்று என்னுடைய தாய் அதிகமாக கடுமையாக நம்பி இருக்கிறார், உறுதிபட தெரிவித்திருக்கிறார். எனவே அல்லாஹ்விடத்தில் என்னுடைய தாயின் ஷிஃபாவுக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அந்த மாணவர் கேட்டார். உஸ்தாத் அவர்கள் துவா செய்வதாக சொன்னார்கள். இந்த உஸ்தாத் உலகத்தின் மிகப்பெரிய ஆலிம், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வந்த மாணவர் கேட்டிருக்கிற துஆவை அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துஆ செய்வதற்கு முன்னால் நாம் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் தெரிவோம். உலகத்தின் மிகப்பெரிய ஹதீஸ் கதை வல்லுநர், மிகப்பெரிய சட்ட மேதை, இந்த உலகத்தில் தக்வாவுக்கும் பேணுதலுக்கும் பெயர் போனவர்கள், இன்று வரைக்கும் வரலாறு மறந்துவிட முடியாத, எந்த நூல்களுக்குள் போனாலும் அங்கே ஒரு தனக்கென்று ஒரு தனி இடத்தை பதித்து வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் இறையச்சத்திற்கு சொந்தக்காரரான அல்லாமா அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, வம்சத்தாலும் பரம்பரையாலும் அவர் ஒரு பியூர் அரபி, அரபி வம்சத்தை சார்ந்தவர்கள். கல்விகளையெல்லாம் பெரும்பகுதி அவர்கள் கற்றது பகுதாதில் என்றாலும் வேறு நாடுகளிலும் சென்று பயணித்து கல்வியை பெற்றிருக்கிறார். உலகத்தின் மிகப்பெரிய மேதைகளாக கருதப்பட்ட அபி யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களுக்கு இவர் மாணவர். அல்லாமா அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹி அபி யூசுப் ரஹமத்துல்லாஹி அலிஹிட்ட ஓதியிருக்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிஹி இடத்துல ஓதியிருக்கிறாங்க. இமாம் அப்துல் ரசாக் யமனி ரஹமத்துல்லாஹி அலிஹிட்ட ஓதியிருக்கிறாங்க. அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலிஹிக்கு உள்ள உஸ்தாதுமார்கள் இந்த மூணு பேர் குறிப்பிடத்தகுந்த உலகத்தினுடைய மிக பிரபலமான உஸ்தாதுமார்கள். நாலு பெரிய தேசங்கள்ல போய் பல நாட்கள் அங்கே தங்கி இருந்து மார்க்கத்தை, தீனை, அதனுடைய கல்விகளை கற்ற பெருமேதை அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஈராக் முழுக்க சுற்றி இருக்கிறார்கள், ஹிஜாஸ் முழுக்க சுற்றி இருக்கிறார்கள், சிரியாவுக்கு கல்விக்கென்றே பயணமானார்கள், யமனுடைய நாட்டில் இவர் கால்கள் படிப்பதற்காக அடைந்த காலங்கள் வெகு தூரம், கல்விக்கென்றே அதிக நாட்களை செலவழித்த காரணத்தால் அல்லாமா அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேறு விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்த முடியவில்லை. உலகு சார்ந்த விஷயங்களை ஆறு முறை ஹஜ்ஜ பைத்துல்லாவுக்கு சென்று அல்லாஹுவை, மக்கா மதினாவை தார்மீக கடமையான ஹஜ்ஜு கடமையை செய்து முடித்த, ஆறு முறைகள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வாழ்க்கை முழுக்க அவர்கள் படித்த கல்வியின் பயனை பின்வரும் நூற்றாண்டு மக்களுக்கும் சென்று சேர்ப்பதற்கென்று அவர்கள் எடுத்துக்கொண்ட மாபெரும் முயற்சி, ஹதீஸைகளை தொகுத்தார்கள். ஒரு மிகப்பெரிய தொகுப்பை உலகத்திற்கு அர்ப்பணமாக்கி தந்தார்கள். அல்லாமா அஹமது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தொகுத்த அந்த ஹதீஸ் நூல் நாம் எல்லாம் அறிந்திருக்கலாம். முஸ்னத் அஹ்மது ரஹ்மத்துல், முஸ்னத் அஹ்மது என்கிற நூல். ஹைர், நாம் நிகழ்ச்சிக்கு வருவோம். தாய்க்கு உடல்நிலை சரியில்லை என்று வந்த மாணவன் நின்று கொண்டிருக்கிறான் அல்லவா. ஹசீனத்துல் அஸ்தியா என்கிற கிதாபில் இந்த நிகழ்ச்சி எழுதப்படுகிறது. எல்லா விவரத்தையும் மாணவன்கிட்ட இருந்து கேட்ட
உஸ்தாத் அஹமது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இவர்களுடைய துஆ அன்றைக்கு உலகத்தில் மிக பிரபலமானது. வந்தவுடன் உள்ளே சென்றார்கள், குளித்தார்கள், நல்ல ஆடை எடுத்து உடுத்தினார்கள், தங்களுடைய இடத்தில் தொழக்கூடிய இடத்தில் நின்று நஃபில் தொழுகைகளை தொழுக ஆரம்பித்தார்கள், நஃபில் தொழுகைகளிலே துஆ செய்தார்கள். நின்றிருந்த அந்த மாணவரை பார்த்து சொன்னார்கள், உன் தாய்க்கு நான் துஆ செய்வது மட்டுமல்ல நீயும் செய், தாய் தந்தைக்காக வேண்டி பிள்ளைகள் கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது என்று அந்த மகனுக்கு சொன்னார்கள். இவர்கள் துஆ என்ன ஆனது, அந்த தாய் ஆனார்களா என்பதை பார்ப்பதற்கு முன்பு நாம் கொஞ்சம் இந்த பிரார்த்தனையின் வழியாக சில விஷயங்களை பார்த்து விடுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், யாருக்காவது துஆ செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுனாவே அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான்னு அதுக்கு அர்த்தமா. ஏனென்றால் சில பேருக்கு துஆ செய்வதற்கு கூட வாய்ப்பு கிடைக்காது, துஆ செய்யணும்னு மனசு வராது. கையெடுத்து அல்லாட்ட என்னென்ன தேவையோ அதையெல்லாம் சொல்லி புலம்பணும், அவன்கிட்ட கெஞ்சணும், கதறணும், அவன்கிட்ட இருந்து நாம வாங்கணும்னு நினைக்கிறது இல்லை. அதனால தான் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துஆவிற்கு யாருக்காவது ஒரு இடமும் மனமும் வந்து கையேந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் அவனை ரஹமத்து செய்வதற்கும் வாய்ப்பு வந்துவிட்டது என்று பொருள். அப்படி ஒரு ரஹமத்துக்கான வாய்ப்பு இருப்பவர்களுக்குத்தான் கையேந்துகிற தௌபீக்கையே அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். கேட்க வேண்டும், கேட்பதற்கு எத்தனையோ இருக்கிறது. நாம் கேட்க வேண்டிய நபர்களும் யாருக்காக கேட்க வேண்டுமோ அவர்களும் நிறைய இருக்கிறார்கள். கேட்க வேண்டிய விஷயங்கள்ல துன்யா ஆகரத் இம்மை மறுமை இரண்டினுடைய ஆசியத்தை எனக்கு தா என்று கேட்பது துஆக்களில் சிறந்த துஆவாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். விதி எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், விதியை துஆ மட்டும்தான், பிரார்த்தனை மட்டும்தான் மாற்றும். அதே போல ஒரு விதியை பிரார்த்தனை மாற்றுவதைப் போல ஒரு ஆயுளை நல்ல அமல்களை தவிர வேறு எதுவும் கூட்ட முடியாது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விதியை மாற்றும் ஆற்றல் துஆவுக்கு மட்டும்தான் உண்டு, ஆயுளை கூட்டுகிற சக்தி நல்ல அமல்களுக்கு மாத்திரம்தான் உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். நிறைய துவா செய்ய வேண்டும். சஹாபாக்கள்ல நிறைய பேர் துவா செய்வார்கள் அல்ல, துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய முஸ்தஜாபு துவா என்ற பெயர் பெற்ற, எப்போது கேட்டாலும் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய தகுதி படைத்த சஹாபாக்கள் நிறைய பேர் இருந்தார்கள். நம்மிலும் அது போன்ற துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் நிறைய உண்டு. நோன்பாளிகளுடைய துவா அவர்களுடைய இஃப்தார் நேரத்தில், ஒரு நீதி நேர்மையான அரசனுடைய துவா அவன் குடிமக்களுக்காக, பாதிக்கப்பட்ட அநீதத்திற்கு உள்ளாக்கப்பட்ட ஒருவனுடைய துவா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமிற்கு தனிப்பட்ட நலன்கள் எதுவும் இல்லாமல் பொது நன்மை கருதி ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி செய்யக்கூடிய துவா, இவைகள் அத்தனையும் உடனடியாக ஏற்கப்படும் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். குறிப்பாக எந்த பெற்றோராவது கையேந்தி தன் பிள்ளைகளுக்காக துவா செய்தால் நிச்சயமாக அந்த துவா கபூலாகும் என்பதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார். யார் துவா எப்படி கபூலாகும் என்று தெரியாத காரணத்தால் தான் நான் உம்ராவிற்கு கஅபத்துல்லாவிற்கு செல்லுகிறேன் என்று பயணம் சொல்ல வந்த உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உஹையலா தன்சானி ஃபி துஆயிக, என் சகோதரரே உங்களுடைய துஆவில் என்னை மறந்துவிட வேண்டாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவர்களுடைய துஆவிற்கும் தேவை என்பது இல்லாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் நினைவு வையுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அல்லாஹ் யாருடைய துஆவை வேண்டுமானாலும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் பாலிக்கலாம். ஆக தன் தாயின் உடல்நிலை சரியில்லாமல் இங்கே வந்த அந்த மாணவனை பார்த்து அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி, நீயும் துஆ செய்து கொண்டே போ, உன்னுடைய தாய்க்கு உடல் சீராகிவிடும் என்று சொல்லி அனுப்புவார்கள். அந்த பையனின், அந்த மாணவரின் கால்கள் வீடு நோக்கி நடக்க துவங்குகிறது. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிற போதும் யாரெல்லாம் என் தாய்க்கு உடல் நலம் சீராக வேண்டும் என்கிற ஆரோக்கியத்திற்காக துவா செய்து கொண்டே போய் கதவை தட்டுகிற போது உள்ளிருந்து இவருக்கு அதிர்ச்சி. காரணம் என்னவென்றால் கதவை திறப்பதற்கு கதவை நோக்கி நெருங்கி வரும் காலடியின் ஓசை இவருக்கு
பயங்கர சந்தோஷத்தையும் அதிர்ச்சியையும் தந்தது. சின்ன வயசுல இருந்து அவர் கேட்ட சப்தம் இது. ஆம், படுத்து கிடந்த தாய் கதவை திறக்க காலடி எடுத்து வைக்கும் நடக்க அளவிற்கு அவர் தயாராகிவிட்டார் என்பது மிகப்பெரிய ஆனந்த பெருவல்லம். கதவை திறந்து தாய் நின்றிருந்தார். அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் துஆவும், ஒரு தாய்க்காக பெற்ற மகன் கேட்ட துஆவும் அல்லாஹ் அங்கீகரித்தால் மரணத்தின் விளிம்பு நிலைக்கு போனவர்களை கூட எழுந்து நடமாட வைத்து விடுகிறது என்று சொன்னால் பிரார்த்தனை பெரும் சக்தி வாய்ந்தது. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய ஹலாலான தேவைகளை எப்போதும் பிரார்த்திப்போம். அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.